தமிழனை குறிக்கின்ற ஒரு அடையாளமா இந்த பள்ளம் என்ற சொல்லுதான் வருது. பள்ளம்னா தாழ்மையான இடம், மேட்டு நிலமில்ல தாழ்மையான கீழ்ப்பகுதி நிலம். இப்ப இந்த தாழ்மையான கீழ்ப்பகுதி நிலத்துலதான் அவங்க வேளாண்மை செய்யறாங்க. அந்த வேளாண் மக்களை தான் இன்றைக்கு நாம பள்ளர்கள்னு சொல்லி அவனை ஜாதி கட்டு போய் பண்ணி வச்சுட்டோம், தனியா தள்ளி வச்சுட்டோம். அவன் குமரி கண்டத்து தமிழங்க, அவன் இந்த பாண்டியனுடைய மரபு. அவன் இன்னைக்கு அவனை ஷெட்யூல் காஸ்ட்ல சேர்த்து வச்சிடறான், என்ன அநியாயம் பாருங்க. தமிழனுக்கு ஒரு நன்றி கூட இல்லை. இந்த ஆதிச்சநல்லூர் அந்த நாகரிகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்க போகுது. அதுதான் சிந்து வழியில் அவங்க போய் குடியேற இடம். சிந்து வழியிலேயே இதே அவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது. அந்த ஆற்று வெள்ளம் இன்னைக்கு சிந்து வழி நாகரிகம் அழிந்ததற்கான காரணம் அந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் தான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அங்கேயும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால தான் அவங்க மேற்க போகிறாங்க, குடிபெயர்ந்து மேற்க போகிறாங்க. மேற்க மெசபடோமியாவில் ஒரு பேர் குடியேறுறாங்க. அங்கே இந்த குமரிக்கண்டத்தினுடைய நாகரிகத்தை மேற்கே அவர்கள் விதைக்கிறார்கள். தமிழர்கள் தமிழை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. தமிழ் பண்பாடு போகுது, நாகரிகம் போகுது, அவருடைய கலாச்சாரம் போகுது, அவருடைய வழக்குகள் வழக்கார்கள் அவ்வளவையும் அவங்க மெசபடோமியாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்கே நாகரிகத்தை அறிமுகம் செய்தவர்கள் அவர்கள் தான் சுமேரியர்கள். அந்த சுமேரியர்களை பற்றி தான் ஒரு நூல் எழுதியிருக்காங்க, சுமேரிய நாகரிகம், சுமேரிய தமிழர்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஆய்வு. அது எப்படி நம்முடைய தமிழ் இனம் மேற்க போய் புலம்பெயர்ந்து நம்முடைய நாகரிகத்தை அங்கே உருவாக்கினாங்கிறது, அது ஒரு ஏறக்குறைய இன்றைக்கு அது உறுதி செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துட்டோம்.